புதிய பூமி நண்பர்களே, வணக்கம். நான் ராஜ்பாபு. இது என் பாபு காணொடி ஏணி. ஏணி வழியா ஏறுவாங்க இல்லைங்களா? அப்படி ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிறது நடுநிசி நாய்கள். இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொண்ட படம் கூட வந்திருக்கு. ஆனா இதையே கொஞ்சம் சற்று மாத்தி நடுநிசி நாய்கள் என்பதற்கு பதிலாக நடுநிசி ஞானிகள். ஆனால் அப்படி அந்த நடுநிசி ஞானிகளோட ஞானம் எப்படி இருக்குன்றதையும், அந்த நடுநிசி ஞானிகளோட ஞானத்தையும் கடந்து இன்னொரு ஞானமான ஞானம் ஊருக்குள்ள போய் நின்னுது. பிரச்சார சமயத்துல களத்துல இறங்கி ரொம்ப பயங்கரமா பிரச்சாரம் பண்றவங்களை பார்த்து பிரச்சார பீரங்கின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பீரங்கி பாருங்க ஊருக்குள்ள இருக்குது. ஊருக்குள்ள இருக்கிற அந்த பீரங்கி யாரோட பிரச்சார பீரங்கியா இருக்க போறாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து இந்த காணொலிக்குள்ள ஞான பீரங்கியோட பார்க்க போறோம். ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கிறது சொல்லுவாங்க பாருங்க. அந்த வார்த்தையும் அந்த உதாரணம் இந்த காணொலிக்குள்ள வரப்போற பெரும்பாலானவர்களுக்கும் பெரும்பாலான விஷயத்துக்கும் சுத்தமா பொருந்தும். அதுவும் எஸ்பெஷலி இல்ல பர்டிகுலர்லி பீரங்கி பீரங்கி பிரச்சார பீரங்கி அவர்களுக்கு ரொம்ப பொருந்தும். யார் அந்த பிரச்சார பீரங்கின்னு நீங்க கேக்குறது புரியுது. வேற யாரும் கிடையாது, இவர் தான். பர்ஃபெக்ட், ரொம்ப பர்ஃபெக்ட். அதாவது பாருங்க, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லணும்னு சொல்லி வேற யாரோ பாடினா கூட பரவாயில்ல. ஆனா பாருங்க, சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு சொந்தமான அவரே பாருங்க அந்த பெருமையான வார்த்தை வரிகள் அடங்கிய அந்த பாட்டுக்கு வாயசிச்சு பாடினாரு. அந்த மாதிரி பாருங்க இவரோட இந்த அறிமுகத்தை போட்டு காட்டி இதற்கு சொந்தமானவர் யாருன்னு கேட்டா இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிச்சாமி? அப்படியெல்லாம் யாரும் சொல்லக்கூடாதுங்க. அதை போல ஒரு விஷயத்தை மாற்றுவதற்காக தான் இன்று களத்துல பிரச்சார பீரங்கியாக எங்க அண்ணன் ஆளுமை எடப்பாடி ஐயா அவர்கள் செயல்படுகிறார். பிரச்சார பீரங்கின்னு ஊருக்குள்ள அவருக்கு பேர் இருக்குதுங்க. ஆனா பாருங்க அவர் யாரோட பிரச்சார பீரங்கியாக செயல்படுகிறார் என்று சொன்னால் ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சி கூட பாருங்க, நாங்க அதிகாரபூர்வமாக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்லி இன்றளவும் சொல்லினுக்காங்களே தவிர, ஆனால் பாருங்க நரேந்திர மோடி அவர்களின் பிரச்சார பீரங்கியாகத்தான் இந்த நொடி வரை நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடி வரை இந்த பிரச்சாரம் முடிய போற இந்த நாள் வரையே அவரோட பிரச்சார பீரங்கியா தான் இவர் இருக்கிறாரு. தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 10 ஆண்டு கால ஒன்றிய அரசு ஆட்சியில் நடந்த அவலங்களை, அநியாய அக்கிரமங்களை போற எல்லா இடத்திலையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு எலக்ட்ரல் பாண்டு ஸ்கேமை குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரா? ஸ்டாலின் அவர்களே, என்ன இது, நீங்க வந்து இதை போலாம் பேசலாமா? எலக்ட்ரல் பாண்டு மோசடியை குறித்து ஸ்டாலின் சொல்றாரு, தேர்தல் பத்திரத்தை பத்தி சொல்றார், தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுறார். இவருக்கு தேர்தல் பத்திரத்தை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இவரே 656 கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவுக்கு நிதி வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு பொறுக்கல எதுக்கு? எலக்ட்ரல் பாண்டு மூலமா தேசிய கட்சிகளுக்கு 1000 கோடி வந்திருக்கு நிதியாக. அது பாருங்க ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுக்கல. இன்னைக்கு மத்தியில தேசிய கட்சிகள் 1000 கோடி வாங்கிட்டு இவருக்கு பொறுக்கல. இன்னைக்கு மத்தியில தேசிய கட்சிகள் 1000 கோடி வாங்கிட்டு இவருக்கு பொறுக்கல. அது இவருக்கு பொறுக்கல. அதனால பாருங்க மோடி அவர்களின் எலக்ட்ரல் பாண்டு மோசடி குறித்து பேசாரு. உங்களுக்கு 656 கோடி வந்திருக்கப்பா. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் 656 கோடி வாங்கியிருக்கீங்க, அதுக்கு பதில் என்ன? பீரங்கிங்க, பிரச்சார பீரங்கினா சும்மாவா? அதாவது பாருங்க முதல்வர் அவர்கள் மோடி அவர்கள் அரசை குறித்து எந்த விஷயத்துல எக்ஸ்போஸ் பண்றாரோ அதற்கு எதிராக பாருங்க மோடி அவர்களுக்கு சப்பக்கட்டு கட்டி இவர் பிரச்சார பீரங்கியாக இருப்பாரு. திமுகவுடைய எலக்ட்ரல் பாண்டு குறித்து ஏற்கனவே ஒரு காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது பாருங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்து எஸ்பிஐ கொடுப்பதற்கு முன்பாகவே திமுக கட்சி யார் யாருக்கிட்ட இருந்து இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமா நிதி வாங்கணும் அப்படின்ற ஒரு விவரங்களை எப்பவோ கொடுத்துட்டாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகும் கூட எலக்ட்ரல் பாண்டு ஒட்டுமொத்தமான டீட்டெயில கொடுக்க மாட்டோம்னு அடம் பிடிச்சி அதற்கு பிறகு பாருங்க கோர்ட் அவமதிப்பு வழக்கு வந்துட போதுன்ற ஒரு பயத்துல எஸ்பிஐ பாருங்க அந்த எலக்ட்ரல் பாண்டு டீட்டெயில பொதுமக்களுக்கு வெளியிட்டாங்க. அப்படி கடுமையான உச்ச நீதிமன்றத்தோட கடுமையான கெடுபடிகளுக்கு பிறகுதான் பாருங்க இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமாக ரகசியங்கள்லாம் பொதுமக்கள் மத்தியில வெளியே வந்தது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்க வந்து பாருங்க மக்கள் கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த எலக்ட்ரல் பாண்டே கொண்டு வந்தோம். 2014க்கு முன்னாடி எத்தனை தேர்தல் நடந்திருக்கு, அத்தனை தேர்தல்களையும் எவ்வளவு செலவாகி இருக்கும், எந்த நிறுவனம் அது, அந்த பணம் எங்கேந்து வந்துச்சு, யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப மோடியை வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டார், மோடியை வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டார், மோடியை வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டார். அதனால உங்களுக்கு அதை தேட முடியுது, பணம் யார் கொடுத்தது, யார் வாங்கினா, எப்ப கொடுத்தது, எல்லா விவரமும் கிடைக்குது. யாராவது ஆர்டிஐ போட்டு ஆர்டிஐ மூலமாக இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு பின்னாடிங்கிற உண்மைகளை கொடுங்கன்னு கேட்டா அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அவசியம் கிடையாது.
இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு பின்னாடிங்கிற உண்மைகள்லாம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும்ட்டு எங்களுக்கு வேலையும் கிடையாது. இப்படி எலக்ட்ரல் பாண்டை குறித்து ஆர்டிஎம் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கும் முடியாது, கிடையாது, தெரியாது, குழுக மாட்டோம்னு ஒரு வரியில சொல்ற மாதிரி தான் பாருங்க. இந்த பிஎம் கேர் ஃபண்டை குறித்து யார் கேள்வி கேட்டாலும், ஆர்டிஎம் மூலமா கேள்வி கேட்டாலும் கொடுக்க முடியாது. ஏன் ரெண்டு விஷயத்தை பத்தி ஆர்டிஎம் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா, இந்த எலக்ட்ரல் பாண்டும் பிஎம் கேர் ஃபண்டும் இரண்டும் பாருங்க ஒட்டி பிறந்த இரட்டையர்களை போல. குறிப்பிட்ட தேதிக்குள் அந்த எலக்ட்ரல் பாண்டுக்கென்று விதிக்கப்படுகின்ற அந்த தேதிக்குள் பாருங்க எந்த கட்சிக்கு அந்த நிதியாக எலக்ட்ரல் பாண்டு வந்ததோ அந்த தேதிக்குள்ள அந்த கட்சி பாருங்க வித்ட்ரா பண்ணலன்னு சொன்னா, அந்த எலக்ட்ரல் பாண்டுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமான அது ஒர்த்து எவ்வளவோ அந்த பணம் மொத்தமா பிஎம் கேர் ஃபண்டுக்கு போயிடும். அப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு எலக்ட்ரல் பாண்டுக்கும் பிஎம் கேர் ஃபண்டுக்கும் தீராத இணை பிரியாத இரட்டையர்கள் பாசத்தை போல அப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் பாருங்க ரெண்டு விஷயத்தை குறித்து பொதுமக்கள் யாராவது ஆர்டிஎம் மூலமாக கேள்வி கேட்டாங்கன்னா தெரியாது, முடியாது, கொடுக்க மாட்டோம், முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. அப்படி யாருக்குமே எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்ல மாட்டோம்னு சொல்லி இந்த விஷயத்தை குறித்து சுப்ரீம் கோர்ட் மூலமாக மக்களுக்கு வெளிச்சம் வந்த அந்த விஷயத்தை கூட பாருங்க இவங்களுக்கு சாதகமாக சப்பகட்டு கட்டி நாங்க தான் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ன்றதுக்காக மோடி கொண்டு வந்தார். மோடி வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டார், அதனால உங்களுக்கு அதை தேட முடியுது. பணம் யார் கொடுத்தது, யார் வாங்கினா, எப்ப கொடுத்தது, எல்லா விவரமும் கிடைக்குது. இப்படி ஏங்க ஏக்கர் கணக்குல போய் பேசினுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த அநியாய அக்கிரமத்தை குறித்து போற எல்லா இடத்துலயும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா பாருங்க அதற்கு நேர் எதிராக மோடி அவர்களோட பிரச்சார பீரங்கியாக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களுக்கு சப்பகட்டு கட்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணுங்காரு. தமிழ்நாடு காப்போம், மாநில உரிமையை மீட்போம், தமிழர்களை வாழ வைப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களியுங்கள் இரட்டை இலக்கே அப்படின்னு சொல்ற இவரு. இப்ப எந்த கட்சி ஒன்றிய அரசுல ஆட்சி அமைந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவரால் சொல்ல முடியுதா? திமுகவோட கடுமையான எதிர்ப்பு, ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு, கடந்த 10 ஆண்டு கால ஒன்றிய அரசோட ஆட்சி நடந்த அவலங்களை குறித்த எதிர்ப்பு. ஆனா பாருங்க இபிஎஸ் அவர்களோட எதிர்ப்பு என்னன்னு அவருக்கே தெரியல. இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? தமிழர் நலனைக்காக தமிழ்நாட்டை மீட்டெடுக்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க எம்பியா போய் அங்க உட்கார்ந்து தமிழ்நாடு உரிமையை காக்கிறோம்னு சொல்றாரு. அப்படி தமிழ்நாடு உரிமையை காப்பதற்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசுல எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொல்றதை விட எந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுது. அவரால் சொல்லவே தேவையில்லை. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டு கால மோடி அவர்கள் அரசு ஆட்சியில பாலாறும் தேனாரும் நாடு முழுக்க ஓடி நிற்குது. அப்படி ஓடி நிற்கிற பாலாறையும் தேனாரையும் பாருங்க குடிக்கிறதுக்கு மக்களுக்கு பசியும் கிடையாது, ஓடுற பாலாறையும் தேனாரையும் பிடிச்சி வைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட பாத்திரமும் கிடையாது. ஸோ அப்படி பாலாறும் தேனாரும் நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் ஓடி நிற்கிற ஆட்சியை குறித்து எதுக்காக இபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்கள் கூட சொல்லணுங்க? இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? நூல் இருக்கு இல்லைங்களா? நூல் அடடா, நாங்க சொல்ற நூல் திருப்பூர்ல இருக்கிற நூல், உடைகள் தயாரிக்கிற நூலை சொல்றோம். அந்த நூல் இருக்கு இல்லைங்களா? நூல் கடுமையான விலை உயர்வின் காரணமாக மூடப்பட்ட நிறுவனங்கள் ஏன் மூடுறாங்க? நடத்த முடியல, நஷ்டமாவதுன்னு சொல்லுமா மூடித்தான் ஆகணும். ஏன் நஷ்டமாவதுங்க? பருத்தி இறக்குமதிக்கு பாருங்க மோடி அரசு விதித்த வரியோட அளவு 11%. பருத்தி இறக்குமதிக்கு விதித்த கடுமையான வரி இந்த அளவுன்னா அதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா? பருத்தி ஏற்றுமதியை தடை செய்யாதது, மேலும் பருத்தியை வாங்கி வியாபாரிகளுக்கு விற்று பதுக்குவதற்கு வழிவகை செய்த இதை போல ஒட்டுமொத்தமான காரணங்கள் தான் பாருங்க இந்த மாதிரி நஷ்டம் உருவாவதற்கு. திருப்பூர் மாநகராட்சியின் முன்பாக பின்னலாடை தொழிலாளர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் காட்சிதான் இது. பின்னலாடை தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கும் ஆண் பெண் என நூற்றுக்கணக்கானோர் இப்படி வீதிக்கு வந்து போராட காரணம் நூல் விலை ஏற்றம். இந்த பஞ்சு நூல் ஏற்றுமதியை தடை செய்ய சொல்லிங்க, நாங்கள் பல விதமான கோரிக்கைகள் வச்சோம், செயலாளர் மட்டத்தில் பேசணும், அமைச்சர்கள் மட்டத்தில் இருந்து தகவல் சொன்னாங்க, எந்த இதுவும் உருப்படியாக எதுவுமே நடக்கலைங்க. இதெல்லாம் பாருங்க பாலாறு தேனாறு ஓடுற கணக்கில் போய் சேராதா? இப்படி பாலாறும் தேனாறும் ஓடி படி பயங்கரமான நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய அரசோட ஆட்சியை குறித்து எதுக்காக இபிஎஸ் ஐயா அவர்கள் குறை சொல்லுங்க? இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? இந்த இடத்துல யாராவது கேட்கலாம், என்னங்க இது பருத்து ஏற்றுமதியை மோடி அவர்கள் தடை செய்திருந்தால் மட்டும் நூல் விலையை கட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியுமான்னு கேட்கலாம். முடியுமே, பண்ணியிருக்காங்களா? அதே போல அரிசி விஷயத்துல பல நாடுகளுக்கு அரிசியை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதித்து விட்டால் அப்ப பாருங்க அரிசி விலையை கட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியும்னு சொல்லி அரிசியை பாருங்க ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிச்சிட்டாங்க. சோ அரிசி விலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதித்ததை போலவே நூல் விலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பருத்தியை ஏற்றுமதி செய்வதற்கு ஏன் தடை விதிக்கலன்னு இபிஎஸ் ஐயா அவர்கள் ஏன் கேட்கணும்? கேட்கக்கூடாது. ஏன்னா பாருங்க இதெல்லாம் பாலாறு தேனாறு ஓடுற கணக்குல போய் சேரும். 1970 காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா துவங்கப்பட்டதன் நோக்கமே பாருங்க ஆடை உற்பத்தியாளர்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான்.
குறைந்தபட்ச ஆதார விலையில் தொடங்கி போதுமான நூல் பருத்தி எல்லாம் பாருங்க தடையின்றி கொடுப்பதற்காகத்தான் இந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவே துவங்கப்பட்ட நோக்கம். அந்த நோக்கத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சு நிற்கிற இந்த விஷயத்தை குறித்தெல்லாம் ஏன் இபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும்? இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பாலாறு தேனாறு ஓடுற கணக்கில் போய் சேரும். ஸோ மோடி அவர்களோட பிரச்சார பீரங்கியாக இருக்கும் போது இபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்கள் எதை குறித்து எக்ஸ்போஸ் பண்ணுவார்? இதோ எம்பிக்கு வழங்கப்படும் நிதியை பாருங்க, அதை கூட ஒழுங்கா செலவு பண்ணாம துப்பு இல்லாம இருக்காங்க. மேம்பாட்டு நிதியில கிட்டத்தட்ட 75% செலவே செய்யல. அப்படின்னா இவர் எப்படி செயல்பட்டு எண்ணி பாருங்க, இவர் எப்படி மக்களுக்கு சேவை செய்வார்? அதான் சொல்றாரு, மோடி அவர்கள் கட்சியில் இருக்கிற 303 எம்பிகள் மற்றும் அவரோட கட்சி கூட்டணியில் இருக்கிற ஒட்டுமொத்தமான எம்பிக்கள் எல்லாருமே அவங்கவுங்க கடமையை ஒழுங்கா செஞ்சு நாட்டை தூக்கி சுபிட்சமாக்கி வச்சிருக்காங்க. திமுக கட்சி சேர்ந்த எம்பி தான் பாருங்க, கொடுத்த நிதியை கூட ஒழுங்கா செலவு பண்ணாம சும்மாவே வச்சுருக்காங்க. 75% நிதியை செலவே செய்யல. அப்படின்னா இவர் எப்படி செயல்பட்டு பாருங்க. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் உள்ள அந்தந்த தொகுதிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதியை கூட பாருங்க அந்த தொகுதியோட எம்பி திமுக கட்சியை சேர்ந்த எம்பி ஒழுங்கா செலவு பண்ணவே மாட்டாரு, சும்மாவே வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பல்லவிய மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான் பாடி நிக்கிறாங்க. அவங்க பாடுற அந்த பல்லவியை அப்படியே அவங்க கிட்ட இருந்து பிரிண்ட் அவுட் வாங்கி இவர் பாட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா பாருங்க, இப்படி பாடுற அந்த பல்லவிக்கு பின்னாடிங்கிற உண்மை என்னன்னு கொஞ்சம் ஒரு வெப்சைட்ல போய் எட்டி பார்த்தாரா நல்லா தெரிஞ்சிருக்கும். எம்பி லேட்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்ல தான் பாருங்க யூனியன் மினிஸ்ட்ரியோட டேட்டா பாயிண்ட் படி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டோட தொகுதிகளுக்கு வழங்கப்படுகின்ற நிதியை 75% அளவுக்கு பயன்படுத்தாம சும்மா விட்டு வச்சிருக்காங்கன்ற ஒரு டீடைல அந்த எம்பி லேட்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல வச்சிருக்காங்க. அந்த எம்பி லேட்ஸ்ல வச்சிருந்த டீடைல உண்மைன்னு நம்பி ஹிந்து பத்திரிகையில இது குறித்து பாருங்க டீடைல்டான ஒரு ஆர்டிகிளே எழுதிருந்தாங்க. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்ட நிதியை பாருங்க அந்தந்த தொகுதியோட எம்பி முக்கியமா திமுக எம்பி செலவே பண்ண வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா இந்த எம்பி லேட்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல டீடைல்ஸ் அப்டேட்டே பண்ணாம வச்சிருக்காங்க. சன்சாட் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட்ல இது வரைக்கும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டோட ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, அப்படி ஒதுக்கப்பட்ட நிதியில இருந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு டீடைல்டான டீடைல்ஸ் அந்த சன்சாட் அப்டேட்ல பாருங்க அப் டு டேட் வரைக்கும் அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்டேட்டே பண்ணாத ஒரு வெப்சைட்ல இருக்கிற டீடைல்ஸ் உண்மைன்னு நம்பி ஹிந்து பேப்பர்ல பாருங்க ஒரு பெரிய அளவில் ஆர்டிகளும் எழுதியிருந்தாங்க. அப்படி எழுதப்பட்ட அந்த ஆர்டிகளுக்கு பின்னாடி உண்மையை ஒட்டுமொத்தமாக எடுத்து போட்டவுடனே அந்த ஆர்டிகளை அவங்க நீக்கிட்டாங்க. அப்படி எழுதப்பட்ட அந்த ஆர்டிகளுக்கு மறுப்பும் தெரிவிச்சிட்டாங்க, எனக்கு தெரியாதுங்க தப்பாக நாங்கள் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்பிலிருந்து நாங்கள் தெரியுது இந்த கட்சிக்குள்ள இருக்கிற A2Z நபர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அப்டேட்டே ஆகலன்னு தெரியுது. அப்படி அப்டேட்டே ஆகாத காரணத்தினால்தான் அப்டேட் ஆகாத ஒரு டேட்டாவை உண்மைன்னு நம்பி ஊருக்குள்ள பரப்பியிருந்தாங்க. அப்படி இவங்க பரப்பியதோட மட்டுமல்லாமல் இவங்க பரப்பின அந்த விஷயத்தை ஒட்டுமொத்தமா பிரிண்ட் அவுட் எடுத்து ஆளுமை ஐயா அவர்களுக்கும் கொடுத்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரும் பாருங்க உண்மைன்னு நம்பி பேசினுக்காரு. 75% நிதியை செலவே செய்யல. அப்படின்னா இவர் எப்படி செயல்பட்டு எண்ணி பாருங்க. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல, பிரச்சார பீரங்கியாக செயல்படும் கிளிப்பிள்ளை போல இருக்கிற இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து கொடுத்தது ஒப்பிக்கத்துக்கு முன்னாடி ஹிந்து பேப்பர்ல எழுதின உண்மையிலிருந்து பின் வாங்கிட்டாங்க, எழுதப்பட்ட அந்த ஆர்டிகளையும் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மையை படிக்க தவறிட்டாரே. இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போற வரியையே பாருங்க ஒழுங்கா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க கொஞ்சோண்டு நிதி ஒதுக்கிட்டு ஒதுக்கலாமா வானாமாப்பா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு கொஞ்சோண்டு நிதியை ஒதுக்கின அந்த நிதியையும் ஒழுங்கா செலவு பண்ண மாட்டாங்களா? அப்படி கொஞ்சோண்டு நிதியை ஒதுக்க அந்த பூதாகரமா பெருசு பண்ணி ஒட்டுமொத்தமான நிதியை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிட்டாங்கப்பா. அப்படி ஒதுக்குன நிதியையே பாருங்க திமுக கட்சியை சேர்ந்த எம்பிங்க ஒழுங்கா செலவு பண்ண மாட்டாங்கன்னு மோடி அவர்கள் அன்கோ பாடுற பல்லவியின் தொடர்ச்சியாக பிரச்சார பீரங்கி பாடுறாரு. ஏன் பாடுறாரு? பாடித்தானே ஆகணும். அதான் சொல்றோம் இல்லைங்களா, கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில நாடு முழுக்க இதெல்லாம் பாலாறு தேனாறு ஓடுற கணக்குல போய் சேராதா? இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? சேரும். எந்த கணக்குல தெரியுங்களா? 0 கணக்குல போய் சேரும். அப்படி 0 கணக்குல போய் சேரும்னு சொல்லி எதிர்கட்சி சேர்ந்தவங்க யாரும் சொல்லலைங்க. இப்ப எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த கட்சியுள்ள கூட்டணியில இருக்கிறவங்களே சொன்ன விஷயம், மோடி அவர்கள் ஆட்சிக்கு என்ன மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு கேட்டா 0 மதிப்பெண். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பெண்? பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கும் கீழே ஒன்னும் இல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கும் கீழே ஒன்னும் இல்ல. சைபருக்கும் கீழே ஒன்னும் இல்ல. சைபருக்கும் கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த மார்க் தான் கொடுப்பேன். அவ்வளவு மோசமான ஆட்சின்னு சொல்ல சந்தேகமே இல்ல. என்ன சாதிச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க இவங்க? நான் சொல்றது இந்திய மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு எல்லா மாநிலத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க, எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கமே
இந்திய புகுத்துறது தான், இந்துத்துவ கொள்கை இதுதான், இந்தியா ஹிந்து ஹிந்தி இந்தியா இதுதான் அதனுடைய கொள்கை. இது வேற என்ன சாதிப்போற என்னடா வாழ்க்கை? ஏன் ஜீரோ மதிப்பெண்? எதுவுமே செய்யலைங்க. எதுவுமே செய்யாத பட்சத்தில் எதுக்கு அவங்களுக்கு நான் ஒரு மதிப்பெண் கொடுக்கணும்? எதுவுமே செய்யல, அதனால ஜீரோ மதிப்பெண். ஏதாவது மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம், ஆனால் அது ஒன்றுமே செய்யலைன்றது. இந்த நாலாண்டில் எதுவுமே செய்யலை அப்படின்றது தான் இன்றைக்கி மக்களுடைய எண்ணம். என்னுடைய எண்ணமாக அதுதான், என்னுடைய எண்ணமாக அதுதான். கட போகிறேன் என்னடா வாழ்க்கை. இதை போல் இவர் ஜீரோ மதிப்பெண் கொடுத்த உடனே அவர் சும்மா இருப்பாரா? எவருங்க, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயம் சொல்லுவாங்க இல்லைங்களா? பாஞ்சாரு இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற அவங்க அந்த சமயத்தில் பாருங்க, 16 அடி பாஞ்சாங்க. இதே அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் அருகில் உள்ள அன்னூரில் அங்கே தமிழக அரசு சிப்காட் கொண்டு வர 3000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த திட்டமிட்டது. அந்த நிலம் தரிசு நிலம் தான், 1000 அடிக்கு தண்ணி கிடைக்காதங்க, விவசாயிகளும் பண்ணல அந்த நிலத்தை. ஆனால் அந்த நிலத்தை கையகப்படுத்த கூடாது என்று அண்ணாமலை அவர்களும். 16 அடி பாஞ்சது எப்படிங்க? ஒரே கல்ல 2 மாங்கா. இன்னைக்கு என்ன பெரிய நியாயவாதிகள் மாதிரி பேசுங்க? அன்னைக்கு இதை போல தமிழக அரசு அன்னூர்ல சிப்காட் கொண்டு வரணும்னு சொல்லும் போது யார் யார போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்து? எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2 பேரும் போய் அங்க நேரில் போய் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி அந்த திட்டத்தை நிறுத்தி என்னடா வாழ்க்கை. 1000 அடிக்கு தோண்டா கூட தண்ணீர் வராத தரிசு நிலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வர திட்டத்தையே இதை போல 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு பிளான் பண்ணி தடுத்தாங்க அப்படின்னு ஒரு முகத்தெரிய அன்னைக்கே கீச்சிருக்காரு. அது யாராவது கேட்கலாம் இந்த இடத்துல என்னங்க அந்த கீ கீச்சு அந்த கட்சிக்குள்ளவே கூட்டணியில வச்சுனாங்களேன்னு சொல்லி. இதுவே எப்படின்னா இன்னொருத்தர் இருக்காரு, இந்த ஏரி வந்த ஏனியை எட்டி உதைகிற கணக்குல தமிழ்நாட்டிலே பாருங்க இவங்க நடிப்பாங்க. இவங்களோட பிரபலத்துக்காக, இவங்க பிரபலம் ஆகணுன்றதுக்காக தமிழ்நாட்டை பயன்படுத்திப்பாங்க. அப்படி தமிழ்நாட்டை பயன்படுத்தி பிரபலம் ஆயிடுவாங்க. அப்படி பிரபலமானதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நம்ம பிரபலம் ஆயிட்டோம்ப்பா, இந்த பிரபலத்தை நம்ம யாருக்கு யூஸ் பண்ணலாம்? தமிழ்நாட்டுக்கு எதிராக யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்காக யூஸ் பண்ணுவோம். தப்பு இல்லைங்களாங்க அப்படின்னு கேட்கலாம். தப்பே கிடையாதுங்க, அதான் சொன்னோம் இல்லைங்களா, ஏரி வந்த ஏனி எட்டி உதைக்கிற கணக்குன்னு சொல்லி தமிழ்நாடுன்ற ஒரு ஏனிலேயே பாருங்க ஏரியே மேலே போயிடுவோம். அப்படி ஏறி போயிட்டு தமிழ்நாட்டையே பாருங்க நாங்கள் உதைப்போம். ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. நடுநிசி ஞானிகள் அந்த நேரத்தில் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். அதுவும் ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கிறதுனா அது கூட என்ன மாதிரி எட்டி உதைக்கிறதுங்க? அதாவது பாருங்க மாநில உரிமைக்காக போராடுறவங்களை எதிர்த்தே பாருங்க குரல் கொடுக்கறது. ஜிஎஸ்டி குறித்து விளக்கம் தர முதல்வர் தயாரா? யாருங்க சுப்ரீம் சார், சூப்பர் சார் பட்டத்தை காட்டிலும் கொஞ்சம் ஒருபடி மேலான சுப்ரீம் சார் அப்படின்னு ஒரு பட்டத்துக்கு சொந்தமான சரத்குமார் அவர்கள் பாருங்க முதல்வரை பார்த்து கேள்வி கேட்கறாரு, சவால் விடுறாரு. ஜிஎஸ்டியை குறித்து முதல்வர் விவாதம் செய்வதற்கு தயாரா? ஒரு வார காலம் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். எதுக்கு ஒரு வாரம் டைம் கேட்கறாரு? முதல்வருக்கு பாருங்க ஜிஎஸ்டி குறித்து ஒண்ணுமே தெரியாது, விவரமே தெரியல. சோ ஜிஎஸ்டி குறித்து விவரமே தெரியாத அவருக்கு சரத்குமார் அவர்கள் ஜிஎஸ்டியை கரைச்சி குடிச்சு மூளைக்குள்ள வச்சு தச்சு நிற்கிற சரத்குமார் அவர்கள் ஒரு வாரம் டைம் தராரு. முதல்வர் அவர்கள் ஜிஎஸ்டி குறித்து நல்லா படிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் விவாதத்துக்கு பார்த்தோம். ஜிஎஸ்டியை குறித்து முதல்வர் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் கத்து கொடுக்குறேன் வாங்க, ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி முதல்வர் அவர்களுக்கு பாடம் கூட அப்புறம் எடுங்க. ஆனா பாருங்க இந்த ஜிஎஸ்டின்னு சொல்லும் போது பாக்கி கோடிக்கணக்கான பாக்கி 2 பேருமே வச்சிருக்காங்க. 6,54,00,000 யாருங்க ராஜிகா அவர்கள் ஜிஎஸ்டி வரி பாக்கி வச்சு நிற்கிற இந்த தொகையை 6,54,00,000. ஓஹோ, ராதிகா அவர்களே 6,54,00,000 ஜிஎஸ்டி வரி பாக்கி வச்சிருக்காங்களா? அப்ப அவங்களே 6,54,00,000 வரி பாக்கி வச்சிருக்கும் போது நான் யாரு? சுப்ரீம் சாரா கோக்கா? நான் வைக்கிறேன் பாருங்க ஜிஎஸ்டி வரி பாக்கி எவ்வளவுங்க? சரத்குமார் அவர்கள் வச்சிருக்கிற ஜிஎஸ்டி வரி பாக்கி 8,48,00,000. அப்ப பாருங்க இந்த ஜிஎஸ்டி வரி பாக்கியை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சரத்குமார் அவர்கள் ராதிகா அவர்கள் 2 பேரும் சேர்த்து வைத்திருக்கும் ஜிஎஸ்டி வரி தொகை என்பது ஒரு 15 கோடி. யாருங்க சொன்னா, யார் சொல்லணும், எதுக்கு மற்றவங்கெல்லாம் வந்து சொன்னோம்? அவங்களே தேர்தலில் நிற்கும் போது தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களே. நான் இதை போல வரி பாக்கி இவ்வளோ வச்சுன்னுக்கிறேன், என் ஹஸ்பண்டு இதை போல இவ்வளோ வரி பாக்கி வச்சுன்னுக்காருன்னு சொல்லி என் வரி பாக்கியை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன்னா இன்னொன்னே சொல்லிங்க. நீங்கள் யாருமே கண்டுகளை போல்லுங்க. செக்கு மோசடி வழக்கில் 2021 ரெண்டு பேருக்குமே பாருங்க தலா 1 வருடம் சிறை தண்டனைன்னு சொல்லி தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக அந்த 1 ஆண்டு கொடுக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க. 2 பேருக்கும் தலா 1 ஆண்டு சிறை தண்டனைன்னு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த மேல்முறையீடு வழக்கு எந்த நிலையில் உள்ளதுங்க யாருக்கு தெரியும்? அதான் அடைக்கலமாக வேண்டிய கட்சியில ஒட்டுமொத்தமா வந்து ஜெல்லாய் ஐக்கிய மாட்டாங்க இல்லைங்களா? அதற்கு பிறகு பாருங்க மேல்முறையீடு வழக்கெல்லாம் ஜூஜிபி
சும்மா தட்டி விடுறமா தட்டி விட்டுருவோம், நீங்க கவலையப்படாதீங்க, வந்துட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். கிரிமினல் வழக்கு ஆல்ரெடி உங்க மேல இருக்கு, அப்பீல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளது. ஆனால் பாருங்க, எங்க மீது எந்த ஒரு கிரிமினல் வழக்கு சம்பந்தமான எந்த ஒரு தண்டனையும் நாங்கள் அடையவில்லை, எங்களுக்கு கொடுக்கலன்னு ஒரு பிரமாண பத்திரம். அதே மாதிரி பாருங்க, ஜிஎஸ்டியை குறித்து விவாதம் பண்ண வாங்கோ, அப்படி வரும்போது நன்றாக படித்து விட்டு வாருங்கள். முதல்வரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜிஎஸ்டி வரி பாக்கி வச்சிருந்த 5 கோடியை முதல்ல கட்டுங்க, அப்புறம் பாருங்க இந்த ஜிஎஸ்டியை குறித்து விவாதத்தை கூப்பிடுங்க, தப்பே கிடையாது. ஏன் கத்தணும், கத்திதான் ஆகணும். ஏன்னா பாருங்க, கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில, மோடி அவர்கள் ஆட்சியில நாட்டில் இதெல்லாம் பாருங்க, பாலாறு தேனார் ஓடுற கணக்கு தானே. பல திட்டங்களை அறிவித்து செயல்பாட்டில் அவர்கள் சிறப்பாக இல்லை என்பதையும் எல்லாமே சொல்லுகிறேன். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல், பேஷண்ட் டெட்டுன்னு சொல்லுவாங்க. சிறந்த திட்டங்களாக இருக்குமோ என்று ஐயப்பாட்டில் இதை பார்த்து கொண்டிருக்கும் போது, சிறந்த திட்டங்கள் செயல்முறையிலே வந்து அது வந்து சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. அட போற, என்னடா வாழ்க்கை அப்படி பாலாறும் தேலாறும், தேலாரா தேன்ல தேனாது, அப்படி பாலாறும் தேனாறும் 10 வருஷத்தில் ஓடி நிற்கிற, அது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு சொன்னா, மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக ஆகணுன்றதுக்காக தமிழ்நாட்டில் பிரச்சார பீரங்கியாக ஏன் இபிஎஸ் ஐயா அவர்கள் செயல்படக்கூடாதுங்க? அதுதான் செஞ்சு நிற்காரு. இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி, இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி, இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி. அது அவருக்கு எவ்வளவு தேவையான தேவையா இருக்கும் அப்படின்ற ஒரு தேவையை வர 19ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டு மொத்தமா தேவையான அளவுக்கு தேவையாகிடுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்டு, இந்த காலனிக்குள்ளே வந்த எல்லா பாலாறு தேனாறு சம்பந்தப்பட்ட தேவையான விஷயத்தை குறித்து நீங்கள் தேவையாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்கள் கவனிங்க. மீண்டும் இன்னொரு காலம் இல்லாமல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.